நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் ஒரு பழமொழி, அந்த பழமொழிக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பம், இதை பெரியவர் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தனக்கு மிஞ்சித்தான் தான தர்மம், இந்த பழமொழியை எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த பழமொழியை எல்லோரும் மிக தவறாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யாரிடமாவது இந்த பழமொழியை சொல்லி இதற்கு பொருள் என்ன என்று கேட்டால், தனக்கு மிஞ்சி என்று சொன்னால் என்னுடைய தேவைக்கு போக என்று அவர்கள் அதற்கு பொருள் சொல்லுவார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. பெரியவர் இந்த பழமொழியை ஒருமுறை தன்னை சுற்றி இருக்கின்றவர்களிடமெல்லாம் சொல்லி பொருள் கேட்கிறார். எங்க இந்த பழமொழியை முதல்ல ஒழுங்கா சொல்லு பார்க்கலாம் என்கிறார். எல்லோரும் தவறாகவே சொன்னார்கள். தனக்கு மிஞ்சி தான தர்மம் என்று சொல்லுவதில் எங்க தப்பு இருக்கு, அதுதானே பழமொழி என்று சொல்லும் பொழுது பெரியவர் அதை திருத்துகிறார். ஒரு இம் என்கின்ற எழுத்தை விட்டுவிட்டீர்கள், ரொம்ப சௌகரியமாக விட்டுவிட்டீர்கள். உண்மையில் இந்த பழமொழி எப்படி தோன்றியது தெரியுமா? தனக்கும் மிஞ்சித்தான் தான தர்மம், தனக்கு மிஞ்சி அல்ல, தனக்கும் மிஞ்சித்தான் தான தர்மம். நம்முடைய சான்றோர் பெருமக்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்தால்தான் சிறப்பு. நான் அனுபவித்தது போக ஏதோ மிச்சம் மீதி இருந்தா நான் 4 பேருக்கு கொடுப்பேன் என்று சொல்லுவதில் பெருமை இல்லை. எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நினைப்பதில் தான் சிறப்பு இருக்கிறது. அதுதான் பெரிய உள்ளம். இன்றைக்கு இந்த கருத்தை சொல்லும் பொழுது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நமக்கு ஒன்று இல்லை என்றால் எத்தனை பேர் தருகிறார்கள்? கஷ்டப்பட்டு நாம் சம்பாதித்ததை நாம் எதற்காக பிறருக்கு கொடுக்க வேண்டும்? எல்லோரும் அவரவர்கள் உழைத்து சம்பாதித்து பிழைக்க வேண்டியதுதானே. இது என்ன பேச்சு என்று இன்றைய வாழ்க்கை முறையில் நிறைய கேள்விகள் எல்லாம் இதை சொல்லும் போது வரும். இன்றைக்கு ஒரு நம்மை துரத்துகின்ற ஒரு வாழ்க்கை, அதனால இப்படித்தான் நாம சிந்திப்போம். ஆனால் இந்த பழமொழி அப்படிப்பட்டது கிடையாது. தனக்கும் மிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நாயன்மார்கள், 64 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் இளையான்குடி மார நாயனார் என்று பெயர். மதுரைக்கு பக்கத்தில் இளையான்குடி என்று ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊரை சேர்ந்தவர் அவர். அதனால அந்த ஊர் பெயரே அவருக்கு வந்து விட்டது, இளையான்குடி மார நாயனார் என்று அவருக்கு பெயர். இந்த இளையான்குடி மார நாயனார் தான் இந்த பழமொழி படி வாழ்ந்தவராம். தனக்கும் மிஞ்சி என்று அவர்தான் வாழ்ந்தவர். அவருடைய அந்த வள்ளல் தன்மை இருக்கிறது அல்லவா, பிறருக்காக அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அது இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்து ஒரு திருவிளையாடல் செய்வதற்கு பூமிக்கு வருகிறார். ஒரு இரவு நேரம் மழை பொழிய ஆரம்பிக்கிறது. சாதாரண மழை அல்ல, வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகின்ற அளவிற்கு ஒரு பெருமழை. அன்றைக்கு பார்த்து இளையான்குடி மாரநாயனார் வீட்டிலே சாப்பிடுவதற்கு ஒரு அரிசி என்றால் ஒரு அரிசி இல்லை. வறுமை, அவருடைய வீட்டில் வறுமை. அவரும் பட்டினி கிடக்கிறார், அவருடைய மனைவியும் பட்டினி கிடக்கிறார்கள். அவர்கள் வீட்டு அடுப்பிலே பூனை தூங்கி கொண்டிருக்கிறது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, அப்படி பூனை அடுப்பில் தூங்கி கொண்டிருக்கும் ஒரு இரவு வேளையில், மழை கொட்டி கொண்டிருக்கும் ஒரு இரவு வேளையில் சிவபெருமான் ஒரு அதிதியாக முனிவர் வேடத்தில் அந்த வீட்டுக்கு போகிறார். மழையில் தெப்பமாக நினைந்து கொண்டு போய் கதவை தட்டுகிறார். இளையான்குடி மாரநாயனாரும் கதவை திறந்து ஒரு இறைவனுடைய அடியார் கோலத்தில் நிற்பவரை பார்த்து வாருங்கள் சுவாமி வர வேண்டும் என்று வீட்டுக்குள்ளே அழைக்கிறார். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே
அந்த அடியவர் இருக்கிறாரே, அடியவர் வடிவத்தில் இருக்கிற ஈசன், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, உன் வீட்டிற்கு வந்தால் உணவு கிடைக்கும் என்று எல்லோரும் சொன்னார்கள். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி இந்த மழையில் நனைந்து கொண்டு வந்திருக்கிறேன். நீ எனக்கு என்னுடைய பசியை முதலில் தீரு என்று சொல்லுகிறார். அதை கேட்ட உடனே இவருக்கு பெரிய அளவிலே அதிர்ச்சி ஆகிறது. தானே சாப்பிடவில்லை, மணி அரிசி கையில் இல்லை, இவரிடம் இப்பொழுது என்ன சொல்லுவது? இவரோ பெரிய அளவில் நம்பிக்கையை தெரிவிக்கிறார். உன் வீட்டுக்கு வந்தால் நீ கட்டாயம் போட்டுருவியாமே என்று தெரிவிக்கிறார். இவர் சொல்லலாம், ஐயா என்ன இப்படி ஒரு நேரத்திலே வந்திருக்கிறீர்கள், மழை வேறு பெய்து கொண்டிருக்கிறது, நான் எங்கே போய் இப்போ யார்ட்டையாவது கடன் வாங்கி வந்து உங்களுக்கு சமைத்து போடலான்னாலும் அதுக்கு வழி இல்லையே, மழை கொட்டு கொட்டு என்று கொட்டி கொண்டிருக்கிறதே என்று இவரெல்லாம் இந்த காரணங்களையெல்லாம் எடுத்து சொல்லலாம். அடியவர் வேடத்தில் வந்திருக்கின்ற பெருமான் கூட அவர் அப்படி சொல்லுவாரா என்று பார்க்கிறார். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நம்மால் நல்ல விதமாக வாழ முடிந்தால்தான் வாழ்வோம், இல்லைன்னா வாழ முடியலன்னு சொன்னால் விட்டுருவோம் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். எந்த நிலையிலும் விடமாட்டோம், எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் நல்ல விதமாகவே வாழ்ந்து தீர்வோம் அப்படின்னு இருக்கிறவர்கள் தான் பெரியவர்களாகிறார்கள். தலை உள்ளவர்கள் எல்லாம் தலைவர்கள் அல்ல, தலையான செயல்கள் செய்கின்றவர்கள் தான் தலைவர்கள். அதுபோல என்னால் நல்லது செய்ய முடிந்தால் நான் நல்லது செய்வேன் என்பது நல்லதல்ல, முடியாத நிலையிலையும் எந்த நிலையிலும் நல்லது செய்யணும். இளையான்குடி மாறனார் என்ன பண்ணார் தெரியுமா? மனைவி கிட்ட போய், நீ எப்படியாவது அடுப்பு பற்றவை, இந்த நேரத்தில் நம் வீட்டு தோட்டத்தில் கீரை விளைந்திருக்கும், நான் அதை பறித்து கொண்டு வருகிறேன், எதுவுமே இல்லை என்று சொல்வதற்கு இந்த கீரையை கடைந்து கொடுக்கலாம், அது அவருடைய பசியை ஆற்றும் என்று சொல்லுகிறார். அந்த அம்மையாரும் சரி அப்படின்னு சொல்லவும் மழையில் நனைந்து கொண்டு வெளியில் போய் தன் வீட்டை சுற்றி வளர்ந்திருக்கக்கூடிய கீரை செடிகளை மழை தண்ணீருக்கு நடுவிலே அப்படியே பறித்து கொண்டு வருகிறார். பறித்து கொண்டு வந்தால் அடுப்பெரிக்கிறதுக்கு விறகு இல்லை, மழையில் எல்லாம் நனைஞ்சு போச்சு, எப்படி பற்ற வைக்கிறது? ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, சரி என்ன முயற்சி செய்து நடக்காது போல இருக்கு என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி அண்ணாந்து பார்க்கிறார், வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கூரை இருக்கிறதல்லவா அது நனையாமல் இருக்கிறது, அந்த கூரையில் இருக்கிற மூங்கில். உடனே என்ன பண்றார், அந்த மூங்கிலை உடைத்து அதை வைத்து தீ மூட்டி அடுப்பை எரித்து அந்த கீரையை சமைத்து அந்த கீரையை எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே பாத்திரத்தோடு வைத்து எங்களால் ஆனது இதுதான் என்று சொல்லுகிறார். இத்தனைக்கும் கடுமையான சோதனை, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதற்கு இளையான்குடி மாறனாயனார் ஒரு உதாரணம். வீட்டு கூரையை விறகாக எரித்து அந்த நேரத்திலும் இல்லை என்று சொன்னாமல் அவர் செய்த தர்மத்தின் பொருட்டு சிவபெருமான் காட்சி தந்து அவருக்கு முக்தியும் தந்ததாக வரலாறு. இந்த கதையை சொல்லுகின்ற பெரியவர் இப்படியெல்லாம் தர்மம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்ம வாழ்க்கையில் முடிகின்ற நேரத்திலாவது செய்யாமல் இருக்கலாமா என்று கேட்கிறார். சரியான கேள்விதானே? தொடர்ந்து சிந்திப்போம்.